நண்பர்களுக்கு வணக்கம் நான் சோழன் ஓரம் கட்டப்படும் அண்ணாமலை மீண்டும் களத்துக்கு உண்மைதானா ஏனா தினமலர்ல இரண்டாவது இருக்குது இரண்டாவது ஒன் இண்டியாவில வந்திருக்குது திமுக சார்புடைய மெயின்ஜி மீடியாவிலும் வந்துடுச்சு உண்மையாகவே அண்ணாமலை மீது தேசிய தலைமையானது அதிர்ச்சியில் இருக்குதா ஏன் மீண்டும் தமிழக அரசியல் களத்துக்கு எல் முருகன்ஜி வந்திருக்கின்றார் உண்மையான காரணம் என்ன தேசிய தலைவனுடைய நோக்கம் என்ன இவற்றை பற்றி எல்லாம் இந்த வீடியோவில் நாம விரிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்பாக உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் உடைத்து பேச வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் பாஜகவில் ஏற்படுகின்ற மாற்றமானது ஊடகத்துக்கு வருவதற்கு முன்பாகவே வந்து திமுக காரங்களுக்கு தெரிகிறது அது எப்படி தெரியும் ஒருவேளை பாஜகவில் என்ன மாற்றம் நிகழ வேண்டும் என்பதை பற்றி முடிவெடுக்கின்ற திமுக ஆதரவாளர்கள் பாஜகவில் இருக்காங்களா அதுவும் அதிகார மட்டத்தில் இருக்கின்றார்களா திடீரென பாஜகவில் ஒரு மாற்றம் நிகழ்கிறது அந்த மாற்றம் ஊடகத்துக்கு வருவதற்கு முன்பாகவே திமுக காரங்களுக்கு தெரிகிறது தமிழ்நாட்டு பாஜகவை திமுக கட்டுப்படுத்துகின்றதா நண்பர்கள்லாம் சில பேர் சொல்லுவாங்க நம்ம முதலமைச்சர் ஐயா கிட்ட வந்து உளவுத்துறை இருக்கிறது அந்த உளவுத்துறை மூலமாக தமிழகத்துல எங்கெங்க என்னென்ன விஷயங்கள் நடக்குது என்பதை பற்றி எல்லாம் கண்காணிக்கின்றார் உடனடியாக அது திமுக தெரிகிறது இதெல்லாம் பெரிய விஷயமா உடனே பாஜகக்குள்ள திமுக ஆதரவாளர் இருக்கிறாங்க அப்படின்னு உள்நோக்கம் கற்பிப்பதெல்லாம் சரியா இருக்குமா அப்படின்னு நீங்க கேப்பீங்க உளவுத்துறை முதலமைச்சர் கிட்ட தான் இருக்கிறது தர்மபுரி எம்பி செந்தில்குமார் கிட்டையா இருக்குது பாஜகவில் என்ன மாற்றம் நிகழப்போகுது என்பதை பற்றி ரெண்டு நாளைக்கு முன்பாகவே சொல்லிவிடுகின்றார் டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் சோ அந்த அளவுக்கு எப்படி திமுகவுக்கு பாஜக விஷயங்கள் பட்டபத்திரமாக தெரிகிறது இதுல ஏதோ உள்குத்து இருக்கிறது ஒன்னு பாஜக விஷயங்கள் உடனடியாக திமுக தலைமைக்கு தெரிவிக்கக்கூடிய ஆட்கள் பாஜக இருக்காங்க அது திமுக தலைமையே வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தினா அண்ணாமலையும் முதலமைச்சரும் ஒரே யூக்கலா அப்படின்னு வந்து ஒரு விவாதம் வந்துடும் அதனால் முதலமைச்சர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவில் நடக்கின்ற மாற்றங்கள் உள்குத்து வேலைகள் அத்தனையும் யாரு தொடர்ந்து அண்ணாமலை விமர்சிக்கின்றார்களோ அவங்களுக்கு வந்து தகவல் பரப்பி அவர் வந்து இணையத்தில் கருத்து தெரிவிக்கின்றார் அப்படின்னு சில பேரும் கருத்து சொல்றாங்க நம்ம அண்ணாமலையை வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் விமர்சிக்கவே இல்லையா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கோயம்புத்தூர் நாமக்கல் பொள்ளாச்சி என்று மூன்று இடத்துல பிரமாண்டமான கூட்டத்தை நடத்தி முடித்தார் அந்த கூட்டத்தில் அதிமுக பற்றி முதலமைச்சர் அவர்கள் பேசினாரோ இல்லையோ தன் கட்சியுடைய பெருமையை பற்றி பேசினாரோ இல்லையோ அண்ணாமலை பற்றியும் பாஜக பற்றியும் நீண்ட நேரம் விமர்சித்தார் பேசினார் அதனால் பாஜக நடக்கின்ற மாற்றங்கள் உளவுத்துறை மூலமாக நம்ம முதலமைச்சருக்கு கிடைத்தால் உடனடியாக அவரே வெளிப்படுத்துவாரு அண்ணாமலையை தொடர்ந்து விமர்சனம் செய்து கொண்டுதான் இருக்கின்றார் அண்ணாமலையும் நானும் ஒன்னா அப்படின்னு தகுதி பார்த்தெல்லாம் வந்து முதலமைச்சர் அண்ணாமலையை ஒதுக்கி வைக்கல அதோட முதலமைச்சருக்கு இணையாக மக்களிடையே செல்வாக்கு பெற்றவர் அண்ணாமலையும் தான் இருக்கின்றார் மக்கள் பிரச்சனை பேசுகின்ற யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் முதலமைச்சர் அண்ணாமலையுடைய கருத்தை ஓலம் தள்ளி விட்டு எனக்கு ஈக்குலா அப்படின்னு வந்து தரம் பார்த்துலாம் பேசுவது கிடையாது முதலமைச்சர் யார் மீது வேண்டுமானாலும் விமர்சனத்தை பட்டுன்னு வைக்கின்றார் டக்குனு ஊடகங்கள்ல வெளிவருது அதனால் பாஜக குள்ளம் நடக்கின்ற மாற்றங்கள் எப்படி திமுக தெரிகிறது இல்ல இந்த மாற்றங்கள் எல்லாம் பாஜக நடக்கணும் என்பதைப் பற்றி முடிவெடுக்கின்ற இடத்துல திமுக ஆதரவாளர் இருக்கின்றார்களா இது பாஜக இருக்கின்றவங்க தன்னை பற்றி தன் கட்சியை பற்றி சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அதோட பா சிதம்பரத்துடைய மகனா இருக்கின்ற கார்த்திக் சிதம்பரமும் நம்ம அண்ணாமலை அவர்களும் இரண்டு பேரும் விமான நிலையத்திலேயோ அல்லது விமானத்திலேயோ இணைந்து எடுத்துக்கொண்ட செல்பி படமானது இணையத்தில் இன்றைக்கு வைரல் ஆகி கொண்டு இருக்கிறது இப்ப ஏன் திடீர்னு சொல்லும் போது திமுக பாஜக ஒன்னா சேர்ந்து கொண்டு திமுக மீது அபாண்டமான குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்க இவங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது அதுலயும் கார்த்திக் சிதம்பரத்துக்கும் அண்ணாமலைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது

அதோட திமுக அரசாங்கத்தில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது மக்கள் நிறைய எதிர்பார்த்தாங்க அதெல்லாம் நடக்கல இவற்றையெல்லாம் கண்டித்து எதிர்த்து காங்கிரஸ் கட்சிக்காரங்க போராட்டம் நடத்தணும் ஆனால் எங்களால போராட்டம் நடத்த முடியாது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க கூட்டணியில் இருக்கிறோம் அதுதான் எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் திமுக ஆட்சியில மக்கள் நிறைய பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பற்றி போட்டு உடைச்சிட்டாரு அப்போ பாஜக பற்றி அவர் குற்றச்சாட்டை வைக்கலையா அப்படின்னு கேட்பீங்க குற்றச்சாட்டு வச்சிருக்கின்றார் வழக்கமான குற்றச்சாட்டு தானே கொரோனா தருணத்தில் பண மதிப்பு இழப்பு நடவடிக்கை எடுக்கின்ற தருணத்தில் மக்களுக்கு ஏதாவது சலுகையில் பணம் கொடுத்துருக்கலாம் உணவு பொருட்கள்லாம் கொடுத்துருக்கலாம் ஆனால் பாஜக அதை செய்ய தவறிவிட்டது சிபிஐ மூலமாக ஒவ்வொரு கட்சிக்காரங்களையும் மிரட்டி அவங்களை வந்து பாத்தீங்கன்னா தன் கட்சிக்கு இழுக்கிறது அந்த மாதிரி தான் காங்கிரசையும் தொடர்ச்சியாக மிரட்டி கொண்டிருக்கிறது வந்து பாஜக இந்துத்துவ கொள்கை ஆழமாக இருக்கிறது எங்க கிட்ட நாடாளுமன்றத்தில் குறைவான உறுப்பினர்கள் இருப்பதனால பாஜகவின் இந்துத்துவ கொள்கையை முறியடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு திமுக மக்களுக்கு தந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அப்படின்னும் வெளிப்படையாக பேசியிருக்கின்றார் கார்த்திக் சிதம்பரம் இந்த குரல் எல்லாம் அண்ணாமலையுடைய குரலு தொடர்ந்து கார்த்தி சிதம்பரத்தின் மீது வழக்குகள் போடுது பாஜக அதனால அண்ணாமலை நீ பேசாத நானே பேசுறேன் கூட்டணியில் இருந்து கொண்டு குதர்க்கத்தை விளைவிக்கிறேன் அப்படின்னு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் பேசுறாரு இந்த பாருங்க செல்பி எடுத்துக்கிட்டாங்க பாருங்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க பாருங்க ரெண்டு பேரும் அப்படின்னு அந்த புகைப்படத்தை காட்டுறாங்க சரி இதெல்லாம் இருக்கட்டும் அண்ணாமலை ஓரங்கட்டப்படுகின்றாரா உண்மைதானா அப்படின்னு நீங்க கேப்பீங்க ஆமாங்க நீண்ட நாளைக்கு பிறகு தமிழகத்தில் இருக்கின்ற பாஜக அலுவலகமாக இருக்கிற கமலாலயத்தில் நம்ம எல் வந்து முருகன்ஜி மீண்டும் அறையானது திறக்கப்பட்டிருக்கிறது புதன்கிழமை நாகராஜன் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் இணைந்து எல் முருகன்ஜிக்கு என்று பிரத்யேகமாக ஒரு அறைய திறப்பு விழா செய்திருக்கிறார்கள் இனி இங்கிருந்து தான் வந்து பணியாற்றுவாரு டாக்டர் செந்தில் குமார் அவர்கள் வந்து ஏற்கனவே கருத்து தெரிவித்திருந்தார் தேசிய தலைமை வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை மீது அதிர்ப்பில் இருக்காங்க அதனால் அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி கட்டளையிடுவதற்கும் செயல்பாடுகளை கண்காணிப்பதற்கும் எல் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அவருக்கு என்று கமலாலயத்தில் ஒரு புதிய அலுவலகத்தை தொடங்க போறாங்க இப்படி விழாவாக வந்து பாத்தீங்கன்னா அலுவலகம் புதன்கிழமை தொடங்குறாங்கன்னா அவர் செவ்வாய்க்கிழமையே வந்து பாத்தீங்கன்னா கருத்து பதிவிட்டு இருக்கின்றார் அதோடு இல்லாம சமீப காலமாக தான் வந்து பாத்தீங்கன்னா திமுக மீது குற்றச்சாட்டு வைப்பாரு ஆனால் எல் முருகன்ஜி அவர்களும் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை முதல் விஷயம் திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை மீனவருக்கு கொடுத்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை இப்படியெல்லாம் தமிழகத்தை மையப்படுத்தி கருத்து தெரிவிக்க ஆரம்பித்து விட்டார் எல் முருகன்ஜி அவர்கள் அவர் எப்போது மத்திய இணையமைச்சர் ஆனாரோ அப்போதில் இருந்தே தேசிய அரசியலும் பாஜக என்ன திட்டங்களை தமிழகத்துக்காக கொண்டு வருகிறது என்பதை பற்றியும் எப்போதுமே கருத்து தெரிவித்துக் கொண்டு இருக்கின்றவர் சோ எட்டு வழிச்சாலை பற்றி திமுக நிலைப்பாடு திடீரென மாற்றி இருப்பது வரவேற்கத்தக்கது மக்களுக்கு எட்டு வழிச்சாலையை நிறைவேற்ற வேண்டும் பரந்தூர் விமான நிலையத்தை வந்து விரைவாக அதற்காக நிலத்தை கையகப்படுத்த வேண்டும் திமுக நல்ல முடிவுக்கு வந்திருக்கிறது இன்னும் மத்திய அரசாங்கத்துடைய பல திட்டத்தையும் வந்து திமுக நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிட்டு அண்ணாமலை செய்கின்ற அரசியலை எல் முருகன்ஜி இப்போது செய்து ஆரம்பித்திருக்கின்றார் அதே மாதிரி நேற்று நிகழ்வானது நடந்திருக்கிறது அண்ணாமலை தான் சுதந்திர போராட்ட வீரர்களுடைய நினைவிடத்துக்கெல்லாம் சென்று மரியாதை செலுத்துவதோ நினைவஞ்சலி செலுத்துவதோ தான் செய்வாரு ஆனால் நேற்று நிற்கட்டான் சேவலுக்கு எல் முருகன்ஜி தான் வந்து பாத்தீங்கன்னா போயிருக்கிறாரு முகமாக அண்ணாமலை இருக்கின்ற போது நெற்கட்டான் சேவலுக்கு பல அரசியல் கட்சி தலைவரும் நேரடியாக சென்றிருக்கின்ற பொழுது இந்த மாதிரி சுதந்திர போராட்ட வீரர்களுடைய நினைவிடத்துக்கெல்லாம் எல்லாம் செல்வ அண்ணாமலை நேற்று எல் எதற்காக கொடுத்தார் ஏன் சென்றாரு தேர்தலை எல் தான் சந்திக்க போறாங்களா உண்மையாகவே வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையுடைய அதிகாரங்கள் குறைக்கப்பட்டிருக்கிறதா இந்த கேள்வி எல்லாம் எழுகிறது இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இன்னொரு விஷயத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் தினமலர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாஜக நங்கநல்லூருடைய மண்டல் தலைவராக ஒத்திருக்கின்றார் அவர் பெயரை வந்து ரெண்டுமே விகடராக இருந்தாலும் சரி தினமலராக இருந்தாலும் சரி ரெண்டுமே வெளியிடல ஆனால் அந்த மண்டல் தலைவர் வந்து பாஜக இணைந்து சரியா செயல்படவே இல்லையாம் அவரு கட்சியில மூத்தவர் தான் இருந்தாலும் அண்ணாமலை சொல்ற விஷயங்களை செயல்படுத்துவதே கிடையாதாம் அதனால நங்கநல்லூர் மண்டல் தலைவரை வந்து பாத்தீங்கன்னா மாற்ற வேண்டும் என்று அண்ணாமலை அவர்கள் முடிவெடுத்தாராம் ஆனால் ஆர் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய பாஜக செயலாளராகவும் இருக்கக்கூடிய செல்வ விநாயகம் வந்து பாத்தீங்கன்னா ஏம்பா நங்கநல்லூர் மண்டல் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா தான் செயல்படுறாரு எதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் ஏன் பதவியை புடுங்கணும் அப்படின்னு சொல்ற அதனால அவருடைய பதவியை பறிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாராம் அண்ணாமலையும் ஒரு மாத காலமாக போராடி கொண்டு இருக்கின்றாராம் ஆனால் அவரால் நங்கநல்லூர் இருக்கின்ற ஒரு மண்டல் தலைவரை கூட வந்து பாத்தீங்கன்னா மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது என்று இது கட்சியுடைய வளர்ச்சியை பாதிக்கும் என்று தினமலரும் அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்மி பீசு தான் அவர் தமிழக மக்களை கவர்வதற்கு அவரும் முகம்தான் ஆனால் அரசியல் செய்வது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கின்ற மாஜிக்களும் அரசுல இருக்கிறவங்கோ அப்படின்னு விகடனானது கருத்து தெரிவித்து இருக்கிறது திடீரென எல் முருகனுக்கு அறை இருப்பதும் தமிழக அரசியல் களத்தில் இறங்கி நெல்கட்டான் சேவல் வரைக்கும் சென்று மத்திய அரசாங்க கொள்கையும் கோட்பாடியும் மரியாதை செலுத்துவதும் அண்ணாமலுடைய செல்வாக்கு என்னாச்சு நேற்று நம்முடைய அவர்களுக்கு வந்து பாஜகவுடைய கமலாலயத்திலே வந்து மரியாதை செலுத்தி விட்டு செய்தியாளர்களை சந்தித்தாரு அப்போது சொல்கின்ற பொழுது பசும்பொன்னுடைய மிகப்பெரிய நிர்வாகியாக இருக்கக்கூடியவர் நம்ம பின்னாடி இருக்கின்றாரு அப்படின்னு சொல்லிட்டு முக்கள்தோர் சமூகத்தினுடைய முகமாயிருக்கின்றவர் எங்கிட்டதான் இருக்கிறாரு

எல் மற்றும் சி டி ரவி ராவ் இவங்க முன்னிலையில இணைஞ்சாரு அதற்கு பிறகு அரவக்குறிச்சியில இருபத்தி நாலாயிரம் ஓட்டு வித்தியாசம் தோத்தாரு தோத்தவருக்கு எப்படி தலைவர் பதிவு கொடுக்கலாம் பி எல் சந்தோஷ் கர்நாடகாவுக்கும் தேசிய தலைமைக்கும் அமைப்பு செயலாளராக இருக்கலாம் ஆனால் தமிழகத்துல நீண்ட நாளாக அரசியல் பண்ணுகின்ற மூத்த நிர்வாகியா இருக்கின்ற எங்களுக்கெல்லாம் ஒரு தலைவரும் கிடையாது இங்க இருக்கின்ற அரசியல் பற்றியும் தெரியாது கர்நாடகாவில் அண்ணாமலை இருந்ததுனால அவரை பற்றி அவருக்கு தெரியும்

பொறுத்த வரைக்கும் அவருடைய அதிகாரங்கள் குறைக்கப்பட்டால் தன்மான மிக்க தலைவர் ஒரு நொடி பொழுது கூட கட்சியில் இருக்க மாட்டார் நேற்று பேட்டி அளிக்கின்ற பொழுது கூட அண்ணாமலை சொல்லுவார் பாஜகவில் இருப்பதே பெருமை ஒரு தொண்டனாக இருப்பதே பெருமை அதனால தன்மானத்துக்கு இழுக்கு வந்தால் யாரையும் எதிர்ப்பு எப்பேற்பட்ட அரசியலும் செய்வேன் என்று பிடிஆருக்கு காட்டமான பதிலை சொன்னார் ஆனால் இங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க நேற்று அண்ணாமலை வாயாலே வந்துடுச்சு பாஜகவில் ஒரு தொண்டனாக இருப்பதே பெருமை அப்படின்னு சொல்லிட்டாருனா விரைவில் காலியாக போகிறது அதற்காக தயாராகி விட்டாரு தலைமையை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலை எந்தெந்த மாநிலத்துல யார் யார் அமைச்சர் இருக்கீங்களோ அந்தந்த மாநிலத்தில் போய் வேலையா பாருங்க மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டத்தை கீழ் மட்டம் வரைக்கும் கொண்டு செல்லுங்க தேர்தல் நெருங்கி போயிடுச்சு டெல்லியில இருந்தோ இல்ல டூரிஸ்ட் மாறி போய் உங்க மாநிலத்தில் வந்து திட்டத்தை தொடங்கி வைப்பதோ கூடாது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்தை மையப்படுத்தி தான் மக்கள் வாக்களிப்பார்கள் மத்திய அமைச்சர்கள் யார் யார் இருந்தாலும் அவங்க சொந்த போய் அரசியல பாருங்க அப்படின்னு மோடி அவர்கள் வந்து கட்டளையிட்டு விட்டார் அதன் காரணமாகத்தான் எல் முருகன்ஜிக்கு வந்து கமலாலயத்தில் ஒரு அறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதனாலதான் வந்து நெற்கட்டான் சேவலுக்கும் எல் முருகன்ஜி போயிருக்கின்றாரு இதே சட்டமன்ற தேர்தலாக இருந்தா எல் முருகன்ஜியும் இருப்பாரு ஆனால் முன்னிலைப்படுத்திக் கொள்ளுகின்றவராக அண்ணாமலை இருப்பாரு என்னதான் இருந்தாலும் அண்ணாமலை தான் பாஜகவுக்கு தலைவர் எட்டு ஆண்டுகளுக்கு அசைக்க முடியாதவராக இருப்பார் கடந்த காலங்களில் பாஜக வளர்ந்து இருப்பதை விட இப்போ அண்ணாமலை ஏற்ற பிறகு வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா வேகமாக இருக்கிறது நிர்வாகி இடத்துல துடிப்பு அதிகமாக இருக்கிறது மூத்த தலைவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையை ஏற்றுக்கொள்கின்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க அதுல ஒரு பகுதி தான் அண்ணாமலை நான் தான் பேசின ஆடியோ என்று சொன்னாலும் தலைவருடைய பெயருக்கு இழுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக நம்முடைய ராஜா அவர்களே அந்த விஷயம் வந்து மிமிக்கிரி என்று சொல்லிட்டாங்களே கட்சி தலைவரும் மாவட்ட தலைவரும் விளக்கம் விட்ட பிறகு எதற்காக என்னிடம் கேட்கின்றீர்கள் என் கட்சி என்பது என் வீடு மாதிரி நீங்க அனுமதி இல்லாமல் மூக்க நுழைக்க கூடாது என்று பயங்கரமா சண்டை போட்டார் இவையெல்லாம் அண்ணாமலையுடைய தலைமையை மூத்த நிர்வாகிகள் ஏற்றுக்கொண்டார்கள் அதனால ஊடகங்கள் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு எதிராக பொய் பரப்புரைவை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பாஜக வலிமையா வளர்வத எந்த கட்சியாவது விரும்புமா அதனால உளவியல் ரீதியாக தமிழக மக்களுக்கு ஒரு கருத்தியலை உருவாக்குறாங்க அதையெல்லாம் அண்ணாமலை அவர்கள் விரைவாக முறியடிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதுதான் நம்முடைய எண்ணம் திமுகவை சமரசமின்றி எதிர்க்கக்கூடிய மாவீரன் வந்து அண்ணாமலை திமுக என்ன ஆயுதத்தை எடுக்கிறதோ அதே ஆயுதத்தை தைரியமாக எடுக்கக்கூடிய ஒரே தலைவன் அண்ணாமலை எத்தனை பேர் வேண்டுமானாலும் அவதூறு பரப்பலாம் ஆனால் அண்ணாமலை அதற்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்ச மாட்டாரு ரெண்டாவது அடங்கியும் போய்விட மாட்டார் என்பது நம்முடைய கருத்து இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை நீங்க சொல்லுங்க நண்பர்களே